நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செம்மொழி பயிற்சி மையத்தின் சார்பாக வரவேற்கிறோம். 19/2/2024 அன்று ஆசிரியர் தேர்வு வாரியம் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வுக்கான விடை குறிப்பு உத்தேச விடை குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த உத்தேச விடை குறிப்பில் நமக்கு எக்கச்சக்கமான சந்தேகங்கள் இருக்கு. எல்லா வினாவுக்கான விடைகளும் அவங்க சரியாக கொடுத்த மாதிரி இல்லை, நமக்கு ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 25 வரை அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் தான் நமக்கு வந்து தேடுவது ரொம்ப சிரமமா இருக்கும். இப்போ அந்த தேடக்கூடிய சிரமத்தை நம்ம வந்து உங்களுக்கு குறைச்சிருக்கோம். ஒரு 12 வினாக்களுக்கான ஒரு ஆட்சேபனைகள் இருப்பது போல நமக்கு தோன்றி இருக்கு. அதுல கட்டாயமாக ஒரு 5 வினாக்களுக்கு வந்து அது தவறான ஒரு விடையத்தான் தேர்வு வாரியம் கொடுத்துருக்கு. இது எல்லாவற்றுக்குமான ஆதாரங்கள் அதுக்குரிய விளக்கங்களோட நம்ம வந்து இந்த வீடியோவை பதிவிடுறோம். நீங்க இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு வினா வாரியாக நம்ம எல்லாத்துக்குமே ஆதாரங்களை கொடுத்துருக்கோம். அதை நீங்க தரவிறக்கம் செய்து நீங்க வந்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்துல எல்லாரும் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சா தான் மதிப்பெண் கொடுப்பாங்களா அப்படின்னு சந்தேகம் இருக்குது. அப்ஜெக்ஷன் கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பெண் அப்படிங்கிறது இல்லை, எல்லாருக்குமே கொடுக்கப்படும். என்னன்னா நிறைய பேர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற போது அந்த வினாக்களை வந்து அவங்க கூர்ந்து கவனிப்பாங்க. அப்போ அந்த மாற்றம் அப்படிங்கிறது வரும். அதுக்காக வேண்டிதான் நம்ம சொல்றது. அப்போ நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வினாக்களை வந்து அப்ஜெக்ஷன் டிராக்கர்ல பதிவு பண்ணுங்க, ஆட்சேபனையில் தெரிவிங்க. அந்த ஆதாரங்களை தேடி அறிய வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம அதுக்கான விடைகளை நம்ம கீழே கொடுத்துருக்கோம், ஆதாரங்களையும் கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஒவ்வொரு வினாவுமாக பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஏ சீரியல்ல இருக்கக்கூடிய வினா அடிப்படையில நம்ம கொடுத்துருக்கோம். அதே சமயத்துல ஒவ்வொரு வினாவுக்கும் என்னென்ன பதிவு பண்ணணும் டிராக்கர்ல அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம். அது ஒரு PDF-ஆ நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் நீங்க பாத்துக்கலாம். முதல்ல 38வது வினா, மனைக்கு விளக்காகிய வானுதல் கணவன் முன்னை வரம்பாகிய வெண்வேல் நெடுந்தகை, இந்த பாடல் அடிகள் என்ன திணை அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பாடல் கூறும் புறத்திணை எதுன்னு கேக்குறாங்க. இந்த பாடல் வந்து நமக்கு புறநானூர்ல வரக்கூடிய ஒரு பாடல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விடை குறிப்பாக தும்பை திணை அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம வந்து அதுக்கான விடையாக வாகை திணையை குறிப்பிடறோம். சரி, எதன் அடிப்படையில் குறிப்பிடறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, சங்கலைக்கு புறநானூறு அப்படிங்கிற ஒரு நூல். இது வந்து மக்கள் பதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு புலவர் ராய் இளங்குமரன் எழுதிய அந்த உரையாசிரியர் அவர் எழுதிய அதுல இருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாமே அந்த ஃபார்மேட் எப்படிலாம் இருக்குமோ அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம். என்னுடைய 2வது பதிப்பு June 2017 வந்திருக்குது. இந்த விடை பாத்தீங்கன்னா 454வது பக்கத்துல 454வதுல 314வது பாட்டு பாருங்க, ஐயூர் முடவனார் எழுதியது. மனைக்கு விளக்காகிய வாழ்வதல் கணவன் முனைக்கு வரம்பாகிய வெண்வேல் நெடுந்தகை வாகைத்திணை வள்ளான் முல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம தும்பைத்திணை கொடுத்துருக்காங்க. நம்ம இத ஆட்சேபனை தெரிவிக்கலாம். இந்த வினாவுக்கு கண்டிப்பாக நமக்கு மதிப்பெண் உண்டு. சரி, அடுத்ததாக 2வது நாள், இதுக்கு எப்படி நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு PDF போட்டிருப்பேன். அது நம்ம இந்த வீடியோ முடிஞ்சோடனே அதுல வரும், உங்களுக்கு பாத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 41வது வினா, இதுக்கு வந்து ஆனைமலை அழகர்மலை குடுமியான் மலை கல்வெட்டுகள்ல உள்ள எழுத்துக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு ஒரே புத்தகத்துல 2 விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. தமிழ்மொழி வரலாறு சு சக்தியருடைய புத்தகத்துல பின்னாடி ஒரு இடங்கள்ல ஆனைமலை அழகர் மலை குடுமியான் மலையில வந்து கிரந்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே பாடப்புத்தகத்துல முன்னாடி ஒரு பகுதியில நமக்கு வந்து பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது. அப்ப இதுக்கு நம்ம எப்படி சொல்றோம்னா, 2 ஆன்சரும் இருக்குங்கிறத நம்ம பதிவு பண்றோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து நம்ம 2 ஆன்சரும் இருக்கு, 2 விடைகளும் இருக்கு, நம்ம பதிவு பண்ணிருக்கோம். சரி, இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற போது, தமிழ்மொழி வரலாறு சு சக்தியருடைய நூல்ல, அதாவது நமக்கு 2019வது பதிப்பு வருஷத்துல வந்த 4வது பதிப்பு, அதுல பாத்தீங்கன்னா அதுல குடுமையான் மலைங்கிற வார்த்தை இல்லை, ஆனாலும் கூட தமிழ் மொழியில் பல்லாயிரக்கணக்கான கல்வெட்டுகள் உள்ளன, இவற்றுள் மிக பழமையானவை பிராமி கல்வெட்டுகளாகும் அப்படின்னு சொல்றாங்க. இக்கல்வெட்டுகள் கிமு 3வது நூற்றாண்டை சார்ந்தவை என்பர். கீழவரவு மறுகால்தலை ஆனைமலை அழகர்மலை, இதுல குடுமையான் மலைங்கிற வார்த்தை வரல, ஆனா ஆனைமலை அழகர்மலைங்கிற ரெண்டு சொல் வந்திருக்கனால இதை நம்ம வந்து விடை குறிப்புல நம்ம பதிவிடலாம். இப்ப நம்ம இது பிராமியிலையும் வருது அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். 2 விதமான விடைகளும் நமக்கு இதுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இதையும் நீங்க அப்சன் ட்ராக்ல நீங்க போட வேண்டியிருக்கும். அடுத்ததாக இந்த 48வதுனா, நகர விகுதி ஒருமையையும்
மகர விகுதி பன்மையையும் குறிக்கும் பெயர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்கூடிய விடை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுட்டு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து சாமுவேல்சன் ஜான் சாமுவேல் அவருடைய நூல்ல திராவிட மொழிகளின் ஒப்பாய்வுங்கிற ஒரு நூல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க. இதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நகர விகுதி மூவிடப் பெயர்களுள் பொதுவாக நகர ஈறு ஒருமையினையும் ஈறு விகுதி என்று ஒண்ணுதான் மகர ஈறு பன்மையினையும் உணர்த்தி நிற்கின்றன. ஏனைய இலக்கணக்கூறுகளிடம் மூவிடப் பெயர்கள் அதிகம் நிலைபேறுடையன்னு சொல்றாரு. நகர ஈறு மூவிடப் பெயர்ல நகரவீரும் சொல்றாரு. நகர ஈரும் மகர ஈரும் மூவிடப் பெயர்ல வர்றதுனால நமக்கு இங்க அந்த மூவிடப் பெயருங்கிற விடை குறிப்பு இல்லை. அப்ப நம்ம இதை என்ன பண்ண முடியும், இந்த க்வெஸ்சன் ராங் அப்படின்னு நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டியிருக்குது. அடுத்ததாக அடுத்த வினா பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெருநெல் வானத்து பருந்துலாய் நடப்ப தூருவர் துருகல் போல அப்படின்னு ஒரு அடி. இது வந்து பட்டினப்பாடியில வரக்கூடிய ஒரு அடி. இந்த துருகல் அப்படின்னு ஒரு சொல், இது வந்து இடையணம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஸ்பாட் எப்படின்னு சொல்லி கேட்டா வல்லினம் இருக்கும். இப்ப இடையணம் போட்ட ஒரு சொல்லே கிடையாது, இப்படி ஒரு துருகல் அப்படிங்கிற ஒரு சொல்லே கிடையாது. இப்ப இதுதான் வினாவா இருக்கிற போது நம்ம வந்து இத அப்செக்ஷன் தெரிவிக்கலாம். இப்ப உலாய் அப்படிங்கிற சொல்ல ஏதாவது எழுத்து போயிருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வினா இல்ல. இங்க துருகல் போலன்னு கொடுத்துட்டு இதுல துருகல் எது அப்படின்னு கேட்டிருக்கான். இப்ப அதுக்கு அவங்க கொடுத்துருக்கூடிய விடை நெருங்கிய பாறைகள் கொடுத்துருக்காங்க. நெருங்கிய பாறைகள் வல்லினம் போட்டா நெருங்கிய பாறைகள், இங்க துருகல்ங்கிற சொல்லே இல்லையே. அப்ப இந்த வினா தவறு அப்படின்னு நம்ம பதிவு செய்யலாம். இப்ப இதுக்கான குறிப்பு நம்ம கொடுத்துருக்கோம், சங்கடைக்கியம் பத்து பாட்டு மூலம் தெளிவுரையும் அப்படின்னு சொல்லிட்டு சாவே சுப்பிரமணியன் எழுதிய அந்த நூல் இருந்து நம்ம உங்களுக்கு சான்றை கொடுத்துருக்கோம். அதை பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த பாடல் அடியில தூரிவர் துருகல் போல அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது 234வது லைன்ல தூரிவர் துருகல், அங்க துருகல்ங்கிறது வல்லினம் தான் வந்திருக்குது. அதே சமயத்தில் அதுக்கான உரையில பாக்குற போது தூரிவர் துருகல் போல நெருங்கிய சிறு மலைகள் கொடுத்துருக்காங்க. அப்படி பாக்குற போது இவங்க கொடுத்த விடை கூட தவறாகத்தான் இருக்குது. அப்ப இந்த வினாவே தவறு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா பதிவு பண்ணலாம், க்வெஸ்சன் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணலாம். அடுத்ததாக 81வது வினா, முல்லை இல உணவாக பெருமானாற்றுப்படை எதனை சுட்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கு வந்து நாம எப்படி கொடுக்கணும்னா ரெண்டு விடைகளும் இருக்குது இதே புத்தகத்துல. மேல பார்த்தோம் அதே புத்தகத்துல ஒரு இடத்துல அவரை விதைகளுடன் சேர்ந்த அந்த சாப்பாட்டை கும்மாயம் அப்படின்னு சொல்றாங்க. இதே நீங்க பாட்டுக்குள்ள போகிற போது பால் சோறு அப்படிங்கிற ஒரு குறிப்பும் நமக்கு வருது. அப்ப இந்த வினாவுக்கு இரண்டு விடைகளும் அவங்க தரணும். அப்ப நம்ம அது அப்செக்ஷன்ல நம்ம தெரிவிக்கணும். ஒன் மோர் ஆப்ஷன் இருக்குது நமக்கு ஆன்சர்ல அப்படிங்கறத நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு. இப்ப அது பாருங்க, அதுக்கான விடை குறிப்பு அதே நூல் தான், சங்கடைக்கு பத்து பாட்டு மூலம் தெளிவுரையில நம்ம பாக்குற போது கோவலர் குடிவை சேர்ப்பின் இருங்கிலை நீங்கின் சிறுவார்ப்பு அண்ண பசுந்தினை மூரல் பாலுடன் பெருகுவி அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா சிறு பார்ப்பண்ண ரெண்டு குஞ்சுகளை போடக்கூடிய அந்த திணை சாப்பாட்டுல பாலோடும் பெருகுவீர், பாலோடு சேர்த்து அந்த சாப்பாட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னு ஒரு அடிகள் குறிப்பிடுது. அதே அடிகளுக்கான விளக்கம் பாக்குற போது கீழே பாருங்க, இடையர்கள் குடிசையில் நீங்கள் சென்று தங்கினால் உங்கள் சுற்றத்தோடு நண்டுகளின் சிறு பார்ப்பினை போன்ற சோற்றை பாலுடன் நீங்கள் பெறுவீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இப்படி பாக்குற போது நமக்கு என்ன அது, இது ரெண்டுமே விடை குறிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுல யாருக்கும் வந்து கும்மாயம் போட்டவங்களுக்கும் மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, பால் சோறு போட்டவங்களுக்கும் மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கான அப்செக்ஷன் டிராக்கர்ல நம்ம அதை பதிவு செய்யணும். அதுக்கு எப்படி பதிவு செய்யறது அப்படிங்கிறது நம்ம பின்னாடி வந்து ஒவ்வொரு வினாவையும் எப்படி பதிவு செஞ்சிருக்குங்கிறதையும் நம்ம அதை பதிவு பண்ணுவோம். நீங்க இப்ப என்னென்ன வினை நமக்கு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அடுத்ததாக நேரிடை முன்கை பற்றி நுமர்வர நாடரின் நன்மனம் அயர்கம் அப்படின்னு சொல்றாங்க. 89வது வினா, இந்த 89வது வினாவுக்கு நமக்கு வந்து இது குறிஞ்சி பாட்டுல வரக்கூடிய பாடல் அடி. இன்று அக்கால திருமுனையை கடைபிடிக்கும் சடங்கிருந்தை உணர்த்தக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க. நமக்கு இதுக்கு கண்டிப்பா குறிஞ்சி பாட்டு தான். இதுக்கு அவங்க குறுந்தொகை அப்படிங்கிற ஒரு விடையை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து ஆதாரங்கள் கொடுக்குறோம். இது வந்து ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணோம். இதுவும் அதே நூல்ல தான், சங்கலைக்கு பத்து பாட்டு மூலம் தெளிவுரைங்கிற நூல்ல நமக்கு வந்து பக்கையின்.
414 பாருங்க, நேரிடை முன்கை பற்றி நமர் தர நாடறி நன்மணம் அயகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்முடைய அழகிய முன்கையை பற்றி நம்மவர் எமக்கு தர நாட்டிலோ அறியும்படி நல்ல மனத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நமக்கு அந்த பாட்டு இருக்குது. அப்ப இதுக்கு குறிஞ்சி பாட்டு போட்டவங்களுக்கு மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்க அப்சன் டிராக்டர்ல போட்டா தான், பெரும்பாலானவர்கள் போட்டா தான் நமக்கு அது வந்து மதிப்பெண்ணாக கன்வெர்ட் ஆகும். அதை பாருங்க, இந்த உளும் எருது இல்லாத உழவருக்கு வீணா போகும் நிலத்தின் ஈரம் கூட துன்பம் தரும் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நூல் இது. இதுக்கு வந்து அவங்க கொடுத்திருந்த விட இனிவெளி நாற்பதுன்னு கொடுத்திருந்தாங்க. ஆனா இது நமக்கு இன்னான இருப்பது, இது கட்டாயமாக இன்னான இருப்பது தான். இதுக்கான ஆதாரத்தை நம்ம கொடுக்குறோம். இதுவும் இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க. நீங்க எந்த இதில் பார்த்தாலும் இருக்கும் இருந்தாலும் சொல்றோம். இது ஆசிரியர் குழுவால் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். இதுல பாத்தீங்கன்னா, எருதில் உழவருக்கு போகும் ஈரம் இன்னா அப்படின்னு சொல்றாங்க. எருதில்லாத உழவருக்கு போகும் ஈரம் என்ன, அவனுடைய ஈரம் கூட அவனுக்கு என்ன பண்ணா துன்பத்தை தரும். ஏன்னா அவங்க கிட்ட எருது இல்லை அப்படிங்கிற ஒரு இது பார்ல அடியாக இல்லாம உரையாக கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கான விடை ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணணும். அடுத்ததாக பாக்குற போது இந்த இது ஒண்ணுக்கு பெரும்பாலானவர்கள் இதை வந்து ஒரு வினாவா பொருட்படுத்தல. இருந்தாலும் நம்ம துருகளுக்கு எப்படி பார்த்தோமோ அதே போலத்தான், துருகள் வந்து வினாவில அந்த சொல்லுல தப்பு இருந்துச்சு, இங்க விடை குறிப்புல தப்பு இருக்குது. பகைவராகிய வெச்சி மரவரின் குடலை வேலுக்கு மாலையாக அணிவித்து வீரர் மகிழ்வுடன் ஆடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம பிள்ளை ஆட்டு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும், வேல்ல வந்து அவன் குடலை மாட்டிட்டு ஆடுவான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஆனா இங்க அவன் கொடுத்துருக்கிறது பிள்ளை பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பிள்ளை ஆட்டுக்கும் பிள்ளை பாட்டுக்கும் இப்போ பிள்ளை பெயர்ச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுல தவறு இருந்தா பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ஆன்சர் இல்லை. நமக்கு பிள்ளை பாட்டுங்கிறது விடை, பிள்ளை ஆட்டுன்னு வர வேண்டியது அங்க. பிள்ளை பாட்டுங்கிறது எப்படி வெளியாக எடுத்துக்க முடியும்? அங்க பாருங்க, ஒற்று முதற் கூட அவங்க உள்ள கொடுத்துருக்காங்க. அவங்க எழுத்து பிள்ளைய கூட கவனிக்காம பிள்ளை ஆட்டுங்கிறதுக்கு பதிலாக பிள்ளை பாட்டு கொடுத்து அதுக்கு வேற ஒற்று வேற ஒன்று போட்டிருக்காங்க. அப்ப இது பெரும்பாலான வந்து சரியா போட்டிருப்பீங்க, இதை வந்து நம்ம எப்படி அப்சிஷன் போடுறதுன்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி பார்த்தா எல்லாமே முன்னாடி பத்துருகளுமே நம்ம கேட்க முடியாது. அப்ப இந்த வினாவுக்கான விடை வந்து விடை குறிப்பு தவறானது. ஏன்னா நம்ம தொல்காப்பியம் ரெண்டுலயுமே நம்ம காட்டியிருக்கோம். இதுல பாருங்க, தொல்காப்பியத்துல பிள்ளையாட்டும் அப்படின்னு குறிப்பிடுறாரு, வெச்சியும் கரந்தை துறைகளையும் குறிப்பிடுற போது பிள்ளையாட்டும் சொல்றாரு. புறப்பொருள் வெண்பா மாலையில அவரு அங்கேயும் வந்து பிள்ளையாட்டு அப்படின்னு வருது. கூடல குளமாலை சுட்டி வேல் விரித்து விரும்பி ஆடிட்டு பிள்ளையாட்டு, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறது பாருங்க. கீழே குடரை வேலுக்கு மாலையாக சுட்டி பகைவர் அஞ்ச வெகுண்டு ஆடியதால் இது பிள்ளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விளக்கமே கொடுக்குறது, பிள்ளை ஆட்டு ஏன் ஆச்சு, பிள்ளை பாட்டுன்னு சொல்லல, பிள்ளை ஆட்டுன்னு தான் சொல்றாரு. அப்ப இது ஒரு எழுத்துப்பிள்ளையே ஆன்சர்ல வரும்போது சிக்கலாக மாறுது. இதுக்கும் நீங்க அப்சன் டிராக்டர் போட்டு தான் ஆகணும், ஆட்சேபனை தெரிவிச்சு தான் ஆகணும். அடுத்தது இந்த வினா வந்து எல்லாருக்குமே பெரும்பாலானவர்கள் இன்னான இருப்பது போட்டிருப்பீங்க. இதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கூடிய விடை தவறா இருக்கு. யானை 125 வினா, யானையின் மன்னரை காண்டல் இனி இன்னா, ஊனை தின்று ஊனை பெருக்காமை. இது ஊனை தின்று அங்க கூட எடுத்துக்கலாம் இருக்கு, ஊனை தின்று ஊனைன்னு இருக்கு, ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா இன்னா என்னன்னு வர்றத வச்சு நம்ம என்ன நடப்பதுன்னு போட்டு இருக்கோம் பெரும்பாலும். இதுக்கு அவங்க இனிய நடப்பு கொடுத்துருக்காங்க, ஆனா விட என்ன நடப்பதுதான். இது வந்து இதுக்கு நம்ம நமக்கு கண்டிப்பாக மதிப்பெண் வரும். 15 கணக்கு நூல்கள், அதே சாரதா பதிப்பகம். அவங்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பக்கையின் 311 22 பாட்டு பாருங்க, யானையின் மன்னரை காண்டல் இனி இன்னா, ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த அடிகளை வைத்து நாம இதுக்கான கிளைம் பண்ணலாம், இது கட்டாயமா மதிப்பெண் கிடைக்கும். அடுத்ததாக இந்த வினாவுக்கு ரெண்டு விதமான கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு கொடுத்த சிலபஸின் அடிப்படையில் சிலபஸ் புக்லயும் நமக்கு இருக்குது. 143 ஒரே மூச்சில் படித்து முடித்திருக்கூடிய கதையே சிறுகதை அப்படின்னு சொன்னவர். இது நிறைய பேர் எட்கர் ஆலன் போதும் போட்டிருப்பீங்க, இதுவும் உங்களுக்கான ஆதாரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. தமிழில் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு பேகோ சுந்தரராஜன், சோ சிவபால சுந்தரம் இவங்க ரெண்டு பேர் எழுதிய நூல் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் புக்கும் சிலபஸ் புக்குமே இதுதான். இதுல பாத்தீங்கன்னா 8வது பகுதியே கொடுத்திருப்பார். எட்கர் ஆலன்போ சொன்னது என்ன, சிறுகதை என்பது அரை மணியிலிருந்து ஒரு மணி அல்லது 2 மணி அவகாசத்துக்குள் ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடியதாய், இங்க மட்டுமில்ல திரும்ப இதே கொட்டேஷன் மேலே கீழே காட்டுறாங்க. ஆலன்போக தெளித்த இந்த இலக்கிய கொள்கையில் நாம் 2 அம்சங்களை முக்கியமாக காண்கிறோம். சிறுகதை ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும் என்பது ஒன்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு நமக்கு தெரியவே தெரியும், இதுக்கான விடை நமக்கு
கட்டாயமாக வரும். நம்ம இதையும் பதிவு பண்ணணும். அடுத்தது இந்த 148, இது வந்து வித்தியாசமான ஒரு வினா. இதுக்கு நம்ம கடைசி நேரத்தில் தான் விடை குறிப்பு கிடைச்சது. அம்மா வந்தால் புதினம், அம்மா வந்தால்ங்கிற புதினம் தொடராக வெளிவந்த இதழின் பெயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு பெரும்பாலும் உலகிட்டு இருந்து கனையாளி அப்படின்னு சொன்னாங்க, ஆனந்த அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அவங்க கொடுத்த விடை குறிப்பு சாதி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு என்னன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அம்மா வந்தாள்ங்கிறது அம்மா வந்தாலை தவிர மற்ற எல்லா புதினமும் ஒரு தொடர்கதையா வந்திருக்குங்கிறது நமக்கு ஒரு குறிப்பு கிடைச்சிருக்கு. அப்ப இது இந்த வினாவே தவறு அப்படின்னு நம்ம எல்லோரும் முன்வைக்க முடியும். ஏன்னா அதுக்கான விடை ஆதாரம் நான் கொடுத்துருக்கேன். தமிழ் புதின படைப்பாளர் நூற்றுவர் தொகுதி 1 அப்படிங்கிற ஒரு நூல், இது வந்து முனைவர் ப. கிருஷ்ணன் எழுதிய நூல். இது இதுல பாத்தீங்கன்னா அதாவது 198 பக்கத்துல அவரை பற்றி சொல்றாங்க. தீஜாவை பற்றி சொல்ற போது, அம்மா வந்தால் என்ற புதினத்தை தவிர ஏனைய புதினங்களை பத்திரிகையில் தொடர்கதையாக எழுதி வந்தார் அப்படி குறிப்பிட்டிருக்காங்க. அதை மட்டும் ஸ்பெஷலா நமக்கு நோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மத்த எல்லாத்தையும் ஒரு தொடர்கதை எழுதியிருக்காரு, இதை வந்து அவர் எழுதல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த நாவலுக்கு அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு, அவர் பிராமண சமுதாயத்திலிருந்தே அவர் ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க. அப்படியான ஒரு நூல் இது, இதை தொடர்கதையா எழுதியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத இவர் ரொம்ப தெளிவாக பதிவு பண்றாரு. அப்ப இந்த நாவுக்கு நம்ம கட்டாயமாக ஆட்சேபனை தெரிவிக்கணும் அப்படின்னு நான் பதிவு பண்றேன். அடுத்ததாக 178, இதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம்தான். இந்திய மொழி இதழ்களின் தந்தையாக கருதப்படுவார். இதுக்கு நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணிருப்போம், கெஸ் பண்ணி ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு போட்டிருந்திருப்போம். ஆனா இங்க வந்து இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறத இந்திய இதழ்களின் தந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். இங்க அதை மீன் பண்ணித்தான் ஜேம்ஸ் பென்னட்டை கொடுத்து இது குழப்பம் வந்தாங்களோ அப்படின்னு நமக்கு யோசிக்க வேண்டியிருக்குது. அப்ப இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கும் ஒரு நமக்கு அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் புக்கு தான் இதழியல் கலை அப்படிங்கிறது டாக்டர் மாப்பா குருசாமி அவருடைய இது. நம்ம இந்த கொஸ்டினே ராங்குன்னு தான் நம்ம பதிவு பண்றோம். இந்த கொஸ்டினையே நம்ம வந்து தவறான வேணா அப்படின்னு நம்ம பதிவு பண்றோம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த இதழியல் கலையில நமக்கு பாத்தீங்கன்னா 43 பக்கத்துல 1780 ஆண்டு ஜனவரி திங்கள் 29 முதல் இந்திய செய்தித்தாளை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிற வெளியிட்டார் சொல்றாங்க. இந்திய இதழியல் வரலாறு படைத்தவர் ஹிக்கி, மிகுந்த துணிச்சல்காரர், இந்திய இதழியலின் தந்தை என்று புகழப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இதன் அடிப்படையில் வச்சுக்கிட்டு இதுக்கான வினாவே நம்ம தவறு அப்படின்னு பதிவு பண்ணலாம். இதுல என்னன்னா, அவங்க ஒரே ஒரு வார்த்தையில விளையாடி இருக்காங்க, அது வச்சுக்கிட்டு அதுக்கு விடை அவங்க சொல்ல முடியுமான்னு தெரியல. இந்திய மொழி இதழ்களின் தந்தை அப்படின்னு அந்த ஒரு இந்திய மொழிகளுக்கான இதழ்கள் இருக்கு இல்லையா, அதை மீன் பண்ணி கேட்டிருக்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிப்பு இருக்குது. இருந்தாலும் கூட நமக்கு இந்த புத்தக அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம நேரடியாக இந்திய இதழின் தந்தை அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கியை தான் நம்ம யோசிப்போம். பெரும்பாலும் அவரை தான் நம்ம போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப இதை நம்ம வினா தவறு அப்படின்னு ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்படியாக ஒரு நம்ம ஒரு 12 வினாக்களுக்கு நம்ம விடை குறிப்பு ஆட்சேபனை அதெல்லாம் தெரிவிச்சிருக்கோம். மேற்கொண்டு இதுக்கு எதையும் நமக்கு வினா கிடைச்சா அதையும் நம்ம பதிவு பண்றோம். டிராக்கர் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய டிஆர்பி லாகின் இருக்கும், லாகின்ல போனீங்கன்னா அப்ஜெக்ஷன் டிராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் லைன்ல ஒரு சிம்பிள் தெரியும். அந்த சிம்பிளுக்குள்ள போனீங்கன்னா எந்த கொஸ்டினுக்கு நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப நம்ம முதல் 38 கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த 38 கொஸ்டின் அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணோம், 38 அப்படின்னு போடுறோம். அதுக்கு எதன் அடிப்படை நீங்க தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுல வந்து ஆன்சர் தப்பா இருக்குதா, இல்ல வந்து ஒரே வினாவுக்கு ரெண்டு விதமான விடை இருக்குதா, இல்ல மாறுபட்ட நிறைய விடைகள் இருக்குதா, இல்ல வினாவே தப்பா அப்படிங்கிற 4 ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்ப நமக்கு 38 வினாவை பொறுத்த வரையும் பார்த்தோம்னா, நமக்கு அந்த வினா விடை தப்பு, அவங்க கொடுத்துருக்கூடிய விடை தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ நோ கரெக்ட் ஆன்சர் தான் நம்ம கொடுக்கணும். நோ கரெக்ட் ஆன்சர் கொடுத்து நமக்கு அது உங்களுக்கு PDF கீழே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வினாவுக்குமான ஆதாரங்களை PDF வடிவில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து அங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் அது வந்து என்ன பாடம் அப்படிங்கிறத தமிழ் அப்படின்னு நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த புத்தகத்துடைய பேர் என்ன அப்படின்னா புறநானூறு, யார் அதனுடைய ஆசிரியர் அப்படின்னா இளங்குமரன் வந்து அவனுடைய ஒரே ஆசிரியர். அதனுடைய வெளியீடு வந்து கலாஷேத்ரா அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது ரெண்டாவது புத்தக பிரதியினுடைய வெளியீடு, 2nd எடிஷன் ஜூன் 2017 வந்திருக்குது. பக்கையின் 454 கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே செல் OTP ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்னு உங்களுக்கு வரும். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்க போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த வினாவுக்கான ஆட்சேபனை பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு வினாவுக்கும் இப்படி OTP வரும். இப்படியாக நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்ததாக 41 வினாவுக்கான
அப்ஜெக்ஷனை தெரிவிக்கிறோம். 41 அப்படின்னு கொடுக்குறீங்க. திரும்ப நீங்கள் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்குள்ள போகிறீங்க. நீங்கள் வந்து எந்த வினாவுக்கு சொல்கிறீங்கன்னா 41 அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்னென்னா நமக்கு மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் வந்து அங்கே சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன, அதான் அந்த பிராமிக்கல் வெட்டு, அதில் வந்து நமக்கு இரண்டமும் அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எதை குறிப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கொடுத்த ஆன்சர் டி. நீங்கள் மோர் தென் ஒன் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பி ஆன்சரும் சரின்னு கொடுக்குறீங்க. அது ரெண்டையும் கொடுத்துட்டு அந்த 41 கொஷின் தான் PDF இருக்குவே, அதை நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. தமிழ், இது எந்த நூலில் இருந்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. தமிழ் மொழி வரலாறு, நூலாசையுடைய பேர் டாக்டர் சு சக்திவேல் அப்படின்னு கொடுங்க. இதனுடைய பதிப்பகம் மணிவாசகர் பதிப்பகம், இதனுடைய எடிஷன் 4th edition July 2019 பக்க 63. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஃபைல் இருக்கும், இதை வச்சு நீங்கள் அதை ட்ராக்கர் கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக 48வது வினாவுக்கு போகிறீங்க. 48 அப்படின்னு குறிப்பிட்றீங்க. அந்த இதில் என்னன்னா கொஷின் ராங் அப்படின்னு பதிவு பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் அதில் தான் வந்து நகர விகுதி ஒருமையையும் மகர விகுதி பன்மையும் மூவிட பெயர்களில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஜான் சாமுவேல்சனுடைய புத்தகத்தில் நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் சுட்டு பெயர் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணி நம்ம அந்த கொஷின் ராங்னு பதிவு பண்ணுறோம். இங்கே நீங்கள் வந்து அந்த கமெண்ட்ஸில் கொஷின் ராங்னு கொடுத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் கமெண்ட்ஸ் கேட்கும், ஆச்சாரணி கருத்துனன்னு கேட்கும். இதே வந்து நம்ம வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தோம், ஒன் மோர் தென் ஆன்சர் அப்படின்னா கொடுத்தோம்னா அங்கே இந்த மாதிரி பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அதே சமயத்தில் இந்த ஆட்சேபனை கருத்துக்கள் வகரக்கூடிய பகுதிகளில் தமிழில் டைப் பண்ணலாம், மற்ற எங்கிட்டு தமிழில் டைப் பண்ண முடியாது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். 48 அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் கொடுத்துருங்க. பாடம் தமிழ், அந்த நூல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஓர் அறிமுகம், டாக்டர் ஜி ஜான் சாமுவேல் அவரது, அதை வந்து வெளியிட்ட நிறுவனம் ஆசியவியல் நிறுவனம், 4th edition November 96 158வது பகுதியில் அது இருக்குது. இதே மாதிரி திரும்ப ஓடிபி வரும், உங்களுக்கு நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. அடுத்ததாக 57வதுனா இதான் நம்ம சொன்னோம், அந்த துருகல் அப்படிங்கிற ஒரு சொல் தப்பாக இருக்குது, அந்த அப்படியாக ஒரு சொல்லே கிடையாது, அந்த சொல் அடிப்படையில் வச்சு நம்ம எப்படி பொருள் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம். அப்போ அதுக்கு என்ன சொல்லணும், கொஷின் ராங் அப்படின்னு பதிவு பண்ணுறோம். துருகல் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது, அதாவது நமக்கு நூலில் வல்லினம் துருகல் என்ற சொல் தான் இருக்குது, ஆனால் இந்த வினாவில் துருகல் இடையினம் போட்ட என்ற சொல் இடம்பெற்றுள்ளது, இந்த துருகல் என்ற சொல்லே நமக்கு அகராதியில் கிடையாது அப்படின்னு அதை பதிவு பண்ணுறோம் அந்த ஆட்சேபனை கருத்தில். அதுக்கப்புறம் இதுக்கு பத்துப்பாட்டு மூலம் உரை அப்படிங்கிறது தான் நூல், சாவி சுப்பிரமணியத்தது, மணிவாசகர் பதிப்பகம், 3rd edition நமக்கு September 2018 வெளியாந்திருக்கு. 434 பக்கத்துலையும் 454 பக்கத்துலையும் நமக்கான இந்த விடை குறிப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்தாக 97வதுனா இது வந்து பார்க்குற போது நமக்கு அதுக்கு இடையில நம்ம ஒரு ரெண்டு வினா இருக்குது, 81 89, இது நம்ம இங்கே அப்ஜெக்ஷன் போடல, பின்னாடி போட்டால் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி அதையும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம 97 சொல்கிறேன். 97 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உழுமுறது இல்லாத உழவருக்கு வீணா போகும் நிலம், அதுதான் நமக்கு அது, அது வந்து அவங்க இனிய நேரத்தில் கொடுக்குறாங்க. நோ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. பாடம் தமிழ் 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற புத்தகம் நம்ம அந்த குறிப்பெடுத்திருப்போம். ஆசிரியர் குழு தான் அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. சாரதா பதிப்பகம், 8வது பதிப்பு, July 2022 302வது பக்கம். அடுத்து 115வதுனா இதை வந்து பார்க்குற போது நமக்கு கொஷின் ராங் அப்படின்னு பதிவு பண்ணுறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் இது வந்து அதான் நமக்கு அந்த பிள்ளையாட்டு அப்படிங்கிறது, பிள்ளையாட்டு என்ற விடைக்குறிப்புக்கு பதிலாக பிள்ளை பாட்டு என்று தவறுதலாக உள்ளது, பிள்ளை பாட்டு அப்படிங்கிற ஒன்றே கிடையாது, அப்போ அது விடைக்குறிப்பாக நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இது தொல்காப்பி பொருளதிகாரத்தையும் புறப்பொருள் வெண்பாமாலையும் ரெண்டு நூலையும் குறிப்பிட்டிருக்கோம். இது ரெண்டுக்குமே ஒரே ஆசை தான், முனைவர் சா திருநாரன் சம்பந்தம் அவருடைய இதுவும் காட்டலாம் வேற எதுவும் காட்டலாம். கதிர் பதிப்பகம், இது 1st edition வந்து ஃபர்ஸ்ட்னா முதல் இருக்கக்கூடிய நூலுடைய எடிஷன் 2018 1st edition வந்திருக்கு, ரெண்டாவது ரீ எடிஷன் நவம்பர்ல வந்திருக்குது. 51 41 பக்கங்கள் நமக்கு இதுக்கான குறிப்பு இருக்குது. அடுத்தது 125வதுனா இந்த 125வதுனா அப்படின்னு பார்க்குற போது அதுக்கு வந்து நோ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கானது வந்து நமக்கு யானையின் மன்னரை காண்டல் இன்னா அப்படின்னு இல்லையா, அதான் அதுக்கு வந்து அவங்க இனிய நெருப்பு கொடுத்தா நம்ம இன்னான்னு இருப்பது, அதான் ஆன்சர். அப்போ அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் தப்பு அப்படி பதிவு பண்ணுறோம். இதுவும் 15 கீழ்கணக்கு நூல்கள், ஆசிரிய குழு, அதே புத்தகம் தான், சாரதா பதிப்பகம், 8th edition July 2022 311 பக்கத்தில் இது இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணுறோம். அடுத்ததாக 143, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம நோ கரெக்ட் ஆன்சர் தான் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டால் எட்கர் ஆலன் போ அப்படிங்கிறது தான் நமக்கு விடை, ஆனால் அவங்க கொடுத்தது வில்லியம் ஹென்றி எட்சன் கொடுத்துருக்காங்க.
அப்போ இதுக்கு நோ கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறீங்க, அந்த ஃபைலை சூஸ் பண்ணி அங்கே வைக்கிறீங்க. பாடம் தமிழ், இதுக்கான நூல் தமிழின் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும், பேகோ சுந்தரராஜன் சிட்டி, சோ சிவபால சுந்தரம் இவங்க எழுதிய நூல். இது நூல் பதிப்பு வரும் பாரி நிலையம், ஃபர்ஸ்ட் எடிஷன் 2020, புத்தக எண் வந்து 8 அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது 148. இந்த 148 தான் நம்ம கொஸ்டின் ராங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த அம்மா வந்தால் அப்படிங்கிறது நமக்கு எந்த இதுலையும் தொடர்கதையாக வரல அப்படின்னு ஒரு புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அதை வண்டி பண்ணல, இந்த கொஸ்டினே தப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு பாடம் தமிழ் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே தமிழ் தான் வராங்க. தமிழ் புதின படைப்பாளர் நூற்றுவர் தொகுதி 1 அப்படிங்கிற நூல், முனைவர் பா கிருஷ்ணன் எழுதியது, மணிவாசகர் பதிப்பகம், ஃபர்ஸ்ட் எடிஷன் December 2023, 198 பக்கம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கோம். அடுத்தது 178. இது வந்து கொஸ்டின் ராங், ஹிந்தி இதழ்களின் தந்தைன்னு புகழப்படுவர் ஜேம்ஸ் அகசரஹிக்கி, ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதழியல் கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. டாக்டர் மாப்பா குருசாமி அவருடைய நூலை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம இது பதிப்பு விவரம் பார்த்தா, குருபே மொழி தனிய தாயன்பகம் அப்படிங்கிற பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. 12வது எடிஷன் இது, January 2008 வந்திருக்குது. இது 43வது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பதிவு பண்ணுறோம். இப்போ இந்த விவரங்களின் அடிப்படையில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் கட்டாயமாக பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற போது தான் அந்த வினாக்களுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க நீங்கள் ஒரு வினாவுக்கு எத்தனை பேர் போட்டிருக்காங்கிறத பார்ப்பாங்க, அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு இந்த வினாக்களுக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நிறைய வினாக்களில் எழுத்துப்படி இருக்குது. அதே சமயத்தில் பார்க்குற போது நமக்கு அது வினாவுக்கான சொல்லுல எழுத்துப்பிழையாகவோ அல்லது வந்து விடை குறிப்பில் எழுத்துப்பிழையாகவோ இருந்தால் அது வந்து தவறாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். அது ஆப்ஷனாக இல்லாத ஒன்று, விடையாக இல்லாத ஒன்றில் எழுத்துப்பிழை இருந்தால் பிரச்சனை இல்லை. அது துருகல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சொல். அதே மாதிரி பிள்ளைப்பாட்டு பிள்ளையாட்டு, பிள்ளைப்பாட்டுங்கிறது நமக்கு யோசிக்க தோணும். அங்கே வந்து பிள்ளைப்பாட்டுன்னு ஒருவேளை இருக்குதா அப்படின்னு யோசிக்க தோணும். பிள்ளையாட்டு தானே படிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க எழுத்து பிள்ளையே அது விடை குறிப்பு வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இதுக்காக நம்ம அந்த ஆட்சேபணைகளை எல்லாரும் தெரிவிக்கணும். இது உங்களுக்கு கிடைக்காதுங்கிறதுனால தான், எல்லாரும் பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களுடைய வேலையை நம்ம எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து எல்லாமே PDF படிவில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த தேடக்கூடிய வேலையெல்லாம் மிச்சம், ஒரு 5 நிமிஷம் வேலை தான். இப்போ என்னென்ன பதிவு பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு போட்டேன். ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்னத்தை நீங்கள் அங்கே பதிவு பண்ணணுங்கிறதையும் கொடுத்தாச்சு. இது நடிப்பில் நீங்கள் ஒரு 10 நிமிடம் உட்காந்தீங்கன்னா நம்ம ஒரு 5-6 மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தவறான ஒரு வினாவை நம்ம வந்து ஆதரிக்கிறதுக்கு நம்ம துணை போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம். மேற்கொண்டு ஏதேனும் வினாக்கள் நமக்கு வந்து இன்னும் ஆட்சேபணி இருந்தால் நம்ம மேற்கொண்டு பதிவிடலாம். தொடர்ந்து செம்மொழி பயிற்சி மையத்தை நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.